எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜி ஆனந்தி. இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு வந்திருக்கேன். இங்க நபார்டு அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ இங்க தானியாஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸோட ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஈவெண்ட் இங்கே நடந்தது. ஏன்னா நம்ம வந்து ஆயில் ரொம்ப யூஸ் பண்றோம், நிறைய டைம் வந்து கிச்சன்ல ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணி நல்லா இயற்கை சார்ந்த உணவு, அதுவும் இல்லாமல் ஆயில் அண்ட் ஹீட்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யறது அப்படின்றத சொல்லி கொடுத்து என்ன முடி உதிர்தல் பார்வை சார்ந்த விஷயத்துக்கு இந்த நல்ல ஒரு ரெண்டாவது நம்ம பக்கத்துல கிடைக்கிற கருவேப்பிள்ளை அந்த மூலிகையை வச்சு ஒரு ஜூஸ், அது நல்லா அருமையாக இருந்தது. அப்புறம் நம்ம அவல்ல சிகப்பால் மாப்பிளச்சம்பு அவல்ல ஒரு லட்டு, ஒரு லட்டுனா எல்லாருக்கும் கொஞ்சம் குஷி கிடைக்கும். குழந்தைகளுக்கு பிடிச்சது லட்டு. இப்போ நம்ம வெறுமனை அவல் பிடிக்கும், அதை கொஞ்சம் மெருகு ஏற்றுறது. அப்போ நம்ம லட்டு மாதிரி இந்த அவலை கொஞ்சம் பிடிச்சி எல்லாம் நடத்துக்கிறேன். ஏலக்காய் கொஞ்சம் சுவை ஊட்டி பீட்ரூட் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்ல சுவையாகவும் இருக்கும், தரமாகவும் இருக்கும், எனர்ஜியா இருக்கும். அடுத்து நம்ம இனிப்பு அவல், அது ஒண்ணு. அடுத்து தயிர் அவல், தேங்காய் பால்ல மோர் எடுத்து ஒரு அவல் ஒண்ணு. அடுத்து சொரைக்காய் சாலட் ஒண்ணு. அடுத்து புடலங்காய் பீர்க்கங்காய் கூட்டு ஒண்ணு. அடுத்து நம்ம அவல்ல இட்லி ஒண்ணு, சமைக்காத இட்லி ஒண்ணு. அடுத்து நம்ம இது அதாவது வெண்டைக்காய் சுவை ஊட்டியது ஸ்வீட் வெண்டைக்காய்னு சொல்றது ஒண்ணு. இப்போ லெமன் புதினா ஜூஸ் இந்த மாதிரி வகைகள் வச்சுருக்கு, நிறைய வகைகள் இருக்கு. ஆனால் நம்ம நேரம் காலம் கருதி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய செஞ்சு சொல்லிக் கொடுத்தாலும் அவங்களுக்கு அதை கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ எதில் எது மிக்ஸ் பண்ணுறது கன்ஃபியூஸ் ஆகும். நமக்கு சிறுக்கு அவங்களும் ஃபாலோ பண்ணணும், அதை கற்றுக்கொண்டு அது வாழ்க்கை தொடர்ந்து வரக்கும் போயிருந்தோம்னா அவங்களோட ஆரோக்கியம் நல்ல மெருகும். மெயின் ஆரோக்கியம் இன்றைக்கி இல்லை, அதாவது எவ்வளோ விலை கொடுத்தாலும் ஆரோக்கியம் கிடைக்காது. அப்போ நம்ம ஆரோக்கியத்துக்கு உண்டான கடவுள் கொடுத்த கிஃப்ட் நம்ம இந்த மாதிரி உணவுகள் அந்த காலம் உணவுகள் சாப்பிட்டது. அந்த ரொம்ப எளிமையான விஷயம், மகாத்மா காந்தி என்ன முக்கியம் எளிமை சொன்னாங்க, அந்த எளிமை இந்த உணவுல கிடைக்குது. ரெண்டாவது நம்ம கேஸ் பூமியிலேருந்து எதுவும் எடுக்கக்கூடாது. அப்போ நம்ம இயற்கையான அடுப்பு இல்லாமல் சமையல். அப்போ நம்ம என்னாவது நிறைய சோப்பு தண்ணியும் செலவு கிடையாது. லேடிஸு அடுப்பாங்கிற லேக் பண்ண தேவை கண்டிப்பாக. இது ஹால் கிச்சன், இது அதாவது கிச்சன் தண்ணி கிடையாது, ஹாலுக்குள்ளே கிச்சன் கொண்டு வரோம். ஓப்பனாக வச்சு நம்ம செய்கிறோம், தேங்காய் தூள் கூட மிக்ஸ் பண்ணால் கலந்துரம் சாப்பிட்றோம். அப்போ உங்களை ரெடி ஃபுட் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் ஃபுட்டாக ஆச்சு, ஆரோக்கியம் கிடையாது. அப்போ நமக்கு என்னன்னா ஆரோக்கியம் எந்த அளவுக்கு